ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன குக் பண்ணேன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் நெத்திலி மீனும் சாலை மீனும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏற்கனவே அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெத்திலி மீன் வந்துட்டு நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா சாலை மீனை வந்து ஒரு சிம்பிளான கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் கறி பண்ணலாம். ஸோ நெத்திலி மீனில் பேசிக்கான மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், அதுக்கப்புறமா தனியாத்தூள், அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஜீராத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு கிட்ஸுக்காக நான் வந்து முள்ளெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் இருக்குல்ல, சாலை, அதுக்கப்புறமா நெத்திலி, அப்புறமா காராப்பூச்சி, அந்த மாதிரி மீனெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தி, பெரிய பெரிய மீனை விடவும். ஸோ இதை வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறது அன்ஹெல்தின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது விட்டு தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். அதே மாதிரி இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஸோ சீக்கிரமாக ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். நான் சாலை மீன் வந்துட்டு நான் வந்து ஃப்ரைக்காக நான் மேரினேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ கிச்சனில் நிற்கும்போது இந்த மாதிரி ரீஃபில்லிங் வேலையெல்லாம் நான் வந்துட்டு இது பண்ணிடுவேன். ஏன்னா மெனக்கிட்டு வந்து பண்ண மாட்டேன். இங்கே நிற்கும்போது என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாமல் நான் செஞ்சு வச்சுருவேன். இதே மாதிரி இந்த அஞ்சரைப்பெட்டி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே இது எல்லாமே போட வேண்டியது வரும், எல்லா டிஷ்லேயுமே மேக்ஸிமம். ஸோ ஒவ்வொரு பாக்ஸாக எடுக்கிறத விட இப்படி பண்ணிக்கலாம். குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுட்டேன். ஸோ ஒரு கேரளா ஸ்டைலில் சிம்பிளான ஒரு மத்தி மீன் கறி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 3-4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு வந்துட்டு புளிப்பும் காரமும் ரொம்ப தூக்கலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பாதி போட்டுக்கலாம். இது கூடவே நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸு கொடுக்குறனால நான் இதில் பச்சை மிளகா போட்டால் ரொம்ப காரமாயிடும். ஸோ அதனால் நான் பச்சை மிளகா போடலை. இப்போ மண்சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளாடி நம்ம சாப்பாடும் நம்ம வச்சிடலாம். ஸோ இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு, அப்புறமா வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். லைட்டாக அந்த ஜாரை கழுவி மட்டும் நான் தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு. நான் காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதால. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் காரத்தை நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டு இதில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த மசாலாக்கான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் புளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நல்ல புளிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீன் குழம்பு வந்து 2-3 நாளைக்குனால நம்ம வெளியே வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா கிழங்குக்கு, கப்ப கிழங்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் புளி ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணணும். கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா, ஏன்னா மீன் வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதே மண்சட்டியில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது இருக்க வந்து நல்லா திக்காகிட்டே இருக்கும். இப்போ கலந்துட்டு காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இல்லைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படியே நான் ஸ்லிட் பண்ணாமல் ஆட் பண்ணுறேன்.
இப்போ இதில் மீன் எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் வந்துட்டு இது ஃப்ரைக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நான் மீன் குழம்பு பண்ணலான்னு ஒரு இதில் நான் மீன் குழம்பு பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு பச்சையாக கூட இந்த மீனை நீங்கள் இதில் போட்டுக்கலாம், ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும், பச்சையாக வந்து போடும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ நல்ல புளிப்பு காரம் இருக்கிறனால அந்த மீனில் வந்து நல்ல புளிப்பும் காரமும் நல்லா ஊறி போய் இருக்கும். ஸோ வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். மதியம் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு மூணு நாள் போக போக டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ மீன் வந்து வேகிறதுக்கு விட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளாடி நம்ம வந்துட்டு வாழைத்தண்டு பொரியலையும் நான் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போன வ்ளாகில் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து முட்டை சேர்த்து நான் வந்து பண்ண போகிறேன். வாழைத்தண்டு ரொம்பவே நல்லது, வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. மீன் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து அப்படி இருக்கும் கெட்டியாயிடும். வாழைத்தண்டு பொரியலுக்கு நம்ம வந்து தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எப்பயும் போல் போட்டுக்கலாம். அப்புறமா வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாழைத்தண்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ நியானாவும் இப்போ வந்துட்டு வாழைத்தண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா, அதனால் வந்து நான் அடிக்கடி செய்கிறேன் இது. இப்போது ஸோ அவள் சாப்பிட்றதுனால தான் நெத்தூளும் சாப்பிட்றான். ஸோ ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், இல்லை ஏதாவது ஒரு வழியிலையாச்சும் ஆட் பண்ணுங்கள். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த குவான்டிட்டி எங்களுக்கு போதும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சைடில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்க்ரம்பிள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மொத்தமாக போட்டு நீங்கள் கிளறிக்கலாம். ஸோ மொத்தமாக போட்டு நீங்கள் இப்போவே கிளறிட்டிங்கன்னா கொஞ்சம் சொதசுதான் இருக்கும், முட்டை இருக்கிறதே ரொம்ப தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் ரெண்டு முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அந்த உங்களுக்கு வேணுன்ற குவான்டிட்டியை பொறுத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை பொடி மாஸ் மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, இனி ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.